गुड मॉर्निंग सेकेंड स्टैंडर्ड स्टूडेंट्स नंबर इनके पाक போறது नंबर्स फ्रॉम 24,000 टू 25,000 N U M B E R S नंबर्स फ्रॉम 24,000 टू 25,000 नंबर्स பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை பாப்போம் ஒரு ஊர்ல ஒரு செல்ஃபிஷ் மேன் இருந்தாராம் selfish s e l f i s h selfish selfish na enna artho na suyanalavadi s e l f i s h selfish oru oorla oru selfish man irundara avaru mattavangalukku help pannave mattara enna panna mattara mattavangalukku help pannave mattara அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு கூட ஹெல்ப் பண்ண மாட்டாராம் ஒரு நாள் அந்த செல்ஃபிஷ் மேன் அவரோட மணி பேக்கை தொலைச்சிட்டாராம் எதை தொலைச்சாரு மணி பேக் காசெல்லாம் வைப்போம்ல அந்த பேக்கை தொலைச்சிட்டாராம் அதில் 30 கோல்ட் காயின்ஸ் இருந்துச்சாம் எவ்வளோ 30 டி ஹெச் ஐ ஆர் டி ஒய் 30 30 கோல்டு காயின்ஸ் இருந்துச்சான் அவரோட பேக்கில் எவ்வளோ கோல்டு காயின்ஸ் இருந்துச்சு 30 கோல்டு காயின்ஸ் இருந்துச்சான் அந்த பேக் அவர் என்ன பண்ணார் தொலைச்சிட்டாரு உடனே அந்த செல்ஃபிஷ் மேன் அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் இப்படி என்னோட மணி பேக்கை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அவரோட ஃப்ரெண்டு ரொம்ப கைண்டான பர்சனாக சரி நம்ம தேடி பார்க்கலாம் கவலைப்படாத கிடைச்சிடும்னு சொல்லி அந்த செல்ஃபிஷ் மேனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டாராம் அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த கைண்ட் மேனோட பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சான் வந்து அப்பா நான் வர வழியில் இந்த பேக் கீழே கடந்துச்சு அதில் 30 கோல்டு காயின்ஸ் இருக்குன்னு சொல்லி அப்பா கிட்ட கொடுத்தாலாம் அந்த கைண்ட் மேன் இது நம்ம ஃப்ரெண்டோட 30 கோல்டு காயின்ஸாக தான் இருக்கும் என்ன சொன்னார் அவரோட பொண்ணு வந்து பேக்கு கொடுத்ததும் இது நம்ம ஃப்ரெண்டோட 30 கோல்டு காயின்ஸாக தான் இருக்கும் நம்ம போய் அவன்கிட்ட கொடுத்துடலான்னு நினச்சிட்டு அந்த செல்ஃபிஷ் மேன் வீட்டுக்கு போனாராம் போய் சொன்னாராம் என் பொண்ணு கீழே கடந்துச்சுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தா இந்தா உன்னோட கோல்டு காயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் அதை வாங்கி கவுண்ட் பண்ணி பார்த்த அந்த செல்ஃபிஷ் மேன் இன்னும் 10 காயின்ஸ் மிஸ் ஆகுதே அப்படின்னு சொன்னாராம் என்ன சொன்னார் இன்னும் 10 காயின்ஸ் மிஸ் ஆகுதே அப்படின்னு போய் சொன்னாராம் சொல்லிட்டு எங்கே என்னோட 10 கோல்டு காயின்ஸ் தாங்க அப்படின்னு கேட்டாராம் அதில் இருந்ததே 30 கோல்டு காயின்ஸ் தான் அப்படின்னு அந்த கைண்ட் மேன் சொன்னாராம் அதில் இருந்ததே 30 கோல்டு காயின்ஸ் தான் நாங்கள் அதிலிருந்து எந்த காயினையும் எடுக்கலை ஒரு காயினையும் நாங்கள் எடுக்கலை உன் பேக்கிலேருந்து அப்படின்னு சொன்னாராம் ஆனால் இந்த செல்ஃபிஷ் மேன் என்ன பண்ணாரு கேட்கவே இல்லை இல்லை என்னோட பேக்கில் 40 கோல்டு காயின்ஸ் இருந்துச்சு இப்போ 30 தான் இருக்குது 10 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு போய் சொன்னாராம் அவங்க என்னாச்சு அதுக்கப்புறம் சண்டை ரொம்ப பெருசாயிருச்சு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த ஊர் கிங்கிட்ட போய் இவங்களோட ப்ராப்ளம சொன்னாங்களாம் என்ன பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊர் கிங் கிட்ட போய் இவங்களோட ப்ராப்ளம சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு கிங் என்ன சொன்னாருன்றத அப்புறமா பார்ப்போம் ஃப்ரம் 24,111 டு 24,120 இந்த நம்பரில் இருந்து இந்த நம்பர் வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க ஃப்ரம் 24,111னா 24,111ல இருந்து 24,120 வரைக்கும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நம்பரில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த நம்பர் எடுத்து ஃபர்ஸ்டில் எழுதுகிறோம் எழுதிட்டு என்ன பண்ணுறோம் இந்த நம்பர் எடுத்து லாஸ்ட்ல எழுதுறோம் ஏன்னா இது வரைக்கும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இதை எடுத்து நம்ம லாஸ்ட்ல எழுதுறோம் எழுதிட்டு என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணாம அப்படியே எழுதுறோம் 11க்கு அப்புறம் என்ன வரும் 12
again and the first three numbers change panama eludhrom 12 ku apra enna varum 13 again and the first three numbers change panama eludhrom 13 ku apra 14 14 ku apra enna varum 15 again and the first three numbers change panama eludhrom 15 ku apra enna varum 16 16 ku apra enna varum 17 again and the first three numbers change panama eludhrom 17 ku apra enna varum 18 again and the first three numbers eludhrom 18 ku apra enna varum 19 id eppadi read pandrathu 24,111 24,111 அப்படினு கூட சொல்லலாம் இல்ல 111 அப்படினு சொல்லணும்னாலும் சொல்லலாம் ஓகே 24,111 24,112 24,113 24,114 24,115 24,116 24,111 24,108 24,117 24,118 24,119 24,120 அகைன் ஒரு தடவை ரீட் பண்ணலாம் 24,111 24,112 24,113 24,114 24,115 24,116 24,117 24,118 24,119 24,120 Next question enna from 24,231 to 24,240 இந்த நம்பர்ல ஆரம்பிச்சு இந்த நம்பர் வரைக்கும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம் இந்த நம்பரை ஃபர்ஸ்ட்ல எழுத போறோம் இந்த நம்பரை லாஸ்ட்ல எழுத போறோம் ஃப்ரம் 24,231 to 24,240 இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வரைக்கும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம இதை ஃபர்ஸ்ட்ல எழுதுறோம் 24,231 லாஸ்ட்ல எது எழுதுறோம் 24,240 நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் எழுதுகிறோம் 31 அப்புறம் என்ன வரும் 32 அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் எழுதுகிறோம் 32 அப்புறம் 33 அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் 33 க்கு அப்புறம் என்ன வரும் 34 அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் 34க்கு அப்புறம் என்ன வரும் 35 அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் 35க்கு அப்புறம் என்ன வரும் 36 அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் 36க்கு அப்புறம் என்ன வரும் 37 அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் 37க்கு அப்புறம் என்ன வரும் 38 அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் 38க்கு அப்புறம் என்ன வரும் 39 24,234 24,235 24,236 24,237 24,238 24,239 24,240 Next question
24,351. இங்க என்ன கொடுத்திருக்காங்க 24,360. From 24,360 இந்த நம்பர்ல ஆரம்பிச்சு இந்த நம்பர் வரைக்கும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம இதை ஃபர்ஸ்ட் எழுத போகிறோம், இதை லாஸ்ட்ல எழுத போகிறோம். 24,351 இங்கே 24,360. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். 2, 4, 3 எழுதியாச்சு. 51க்கு அப்புறம் என்ன வரும், 52. அகெயின் இந்த 2, 4, 3 எழுதிட்டோம். 52க்கு அப்புறம் 53. கமாவும் போடணும், அது என்ன பண்ணணும், மறக்காமல் போடணும், மறந்துடக்கூடாது. ஓகே, 2, 4, 3. 53க்கு அப்புறம் என்ன வரும், 54. அகெயின் 2, 4, 3. 54க்கு அப்புறம் என்ன வரும், 55. 2, 4, 3. 55க்கு அப்புறம் என்ன வரும், 56. அகெயின் அந்த 2, 4, 3 போடுறோம். 56க்கு அப்புறம் என்ன வரும், 57. 57க்கு அப்புறம் என்ன வரும், 58. அகெயின் அந்த 2, 4, 3. 58க்கு அப்புறம் என்ன வரும், 24,351, 24,352, 24,353, 24,354, 24,355, 24,357, 24,358, 24,359, 24,360. சரி, அந்த கிங் என்ன பண்ணாரு அப்படின்றத பார்ப்போமா. அந்த கிங் கிட்ட போய் உங்களோட ப்ராப்ளம சொன்னாங்களா, அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த கிங் என்ன சொன்னாருன்னா, அப்போ இந்த மணி பேக் உன்னோடது இல்லை, ஏன்னா உன்னோட மணி பேக்ல 40 gold coins தானே இருக்கும். FORTY 40. எவ்வளோ கோல்டு காயின்ஸ், 40. FORTY 40. என்ன சொன்னாரு அந்த கிங், அப்போ இந்த மணி பேக் உன்னோடது இல்லை, ஏன்னா உன்னோட மணி பேக்ல 40 gold coins தானே இருக்கும், அப்போ இது வேற ஆளோடது. 40 gold coins இருக்க மணி பேக் கிடைச்சா நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த செல்ஃபிஷ் மேன்ட்ட கிங் சொன்னாராம். என்ன சொன்னாரு, அப்போ இந்த மணி பேக் உன்னோடது இல்லை, ஏன்னா நீ என்ன சொல்ற, உன் மணி பேக்ல 40 gold coins இருக்குன்னு சொல்ற, அதனால இந்த மணி பேக் அப்போ உன்னோடதான் இருக்காது, இது வேற யாரோடதோ. உன்னோட மணி பேக் கிடைச்சா, 40 gold coins இருக்க மணி பேக் கிடைச்சா நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு அந்த கிங் செல்ஃபிஷ் மேன் கிட்ட சொன்னாராம். அதை கேட்டதும் அந்த செல்ஃபிஷ் மேன், இல்லை இதுதான் என்னோட மணி பேக், அதில் 30 gold coins தான் இருந்துச்சு, நான் தான் வேணும்னே போய் சொன்னேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம். என்னென்னு ஒத்துக்கிட்டாரு, இதுதான் என்னோட மணி பேக், அதில் 30 gold coins தான் இருந்துச்சு, நான் தான் வேணும்னே பொய் சொன்னேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்பவும் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டிப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃப்ரம் 24,431 to 24,430 வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க, அதனால இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறோம், இந்த நம்பரை லாஸ்ட்ல எழுதுறோம். ஓகே,
24,421. லாஸ்ட்ல என்ன எழுதுறோம்? 24,430. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் எது? இந்த 2, 4, 4, இதுதான் ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ். இதை எடுத்து அப்படியே எழுதிடுறோம். எழுதிட்டு என்ன பண்ணுறோம், 21க்கு அப்புறம் என்ன வரும்? 22. அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் எழுதிட்டு 22க்கு அப்புறம் 23. அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் 23க்கு அப்புறம் 24. அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் 24க்கு அப்புறம் 25க்கு அப்புறம் 26. அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் 26க்கு அப்புறம் என்ன வரும்? 27. அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் எழுதிட்டு 27க்கு அப்புறம் என்ன வரும்? 28க்கு அப்புறம் என்ன வரும்? 29. இது எப்படி ரீட் பண்ணுறது? 24,429. 24,429. 24,430. நம்ம நெயில்ஸ் இருக்கு இல்லையா, NAILS, நெயில்ஸ், நகம். அந்த நெயில்ஸ்லாம் கெரட்டின் என்ற ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸால உருவாயிருக்கு. அந்த ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸால தான் ரைனோசரஸோட கொம்பும் இருக்கான். எதோட கொம்பு? ரைனோசரஸ் இருக்கு இல்லையா, அதோட கொம்பு. HORN, ஹார்ன். அது ஹார்ன்னா என்னன்னா கொம்பு. அதோட கொம்பும் அந்த கெராட்டின்ன்ற ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸால தான் உருவாயிருக்கான். ஓகே, நம்ப நெயில்ஸ் எதால உருவாயிருக்கு? கெராட்டின். KEERATIN, கெராட்டின்ன்ற ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸால உருவாயிருக்கு. அதே ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸால தான் ரைனோசரஸ், அதே ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸால தான் ரைனோசரஸ், RHINOCERS, ரைனோசரஸோட ஹார்ன், HORN, ஹார்ன். ஹார்ன்னா கொம்பு. நம்ப நெயில்ஸ் கெராட்டின்ன்ற ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸால உருவாயிருக்கு. அதே ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸால தான் ரைனோசரஸோட கொம்பும் இருக்கு. ரைனோசரஸோட ஹார்ன் எதால மேடாயிருக்கு? கெராட்டின். ஃப்ரம் 24,761 to 24,770. இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஃபர்ஸ்ட் எழுதுகிறோம். 24,761, இதை லாஸ்டில் எழுதுகிறோம். 24,770. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் அப்படியே எழுதிடணும். 61க்கு அப்புறம் என்ன வரும்? 62. அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் அப்படியே எழுதிட்டு 62க்கு அப்புறம் என்ன வரும்? 63. அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் அப்படியே எழுதுகிறோம். 63க்கு அப்புறம் 64. அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் 64க்கு அப்புறம் 65. அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் 65க்கு அப்புறம் 66.
அகெய்ன் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் எழுதணும். 66க்கு அப்புறம் 67. அகெய்ன் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் அப்படி எழுதணும். 67க்கு அப்புறம் 68. அகெய்ன் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ். 68க்கு அப்புறம் 69. இதை எப்படி ரீட் பண்ணணும்? 24,761, 24,762, 24,763, 24,764, 24,765, 24,766, 24,767, 24,768, 24,769, 24,770. Next question. Next question enna? From 24,991 to 25,000. Inge 24 irukkadnala nama epdi read pananu? 24,000. Inge 9 irukkadnala 991. 24,991 to 25,000. இதில் இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வரைக்கும் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பரை ஃபர்ஸ்ட்ல எழுத போறோம், இந்த நம்பரை லாஸ்ட்ல எழுத போறோம். ஓகே. 24,991, 25,000. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். 91க்கு அப்புறம் என்ன வரும்? 92. அகெய்ன் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். 92க்கு அப்புறம் என்ன வரும்? 93. அகெய்ன் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ். 93க்கு அப்புறம் என்ன வரும்? 94. அகெய்ன் ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ். 94க்கு அப்புறம் என்ன வரும்? 95. அகெய்ன் ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ். 95க்கு அப்புறம் என்ன வரும்? 96. 96க்கு அப்புறம் என்ன வரும்? 97. அகெய்ன் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ். 97க்கு அப்புறம் என்ன வரும்? 98. அகெய்ன் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ். 98க்கு அப்புறம் என்ன வரும்? 99. 24,994, 24,995, 24,996, 24,997, 24,998, 24,999, 25,000, 24,999 அப்புறம் என்ன வரும்? 25,000. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ திரும்பி ஒருத்தரவா ரீகால் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஃப்ரம் 24,111 to 24,120. இதை ஃபர்ஸ்ட்ல எழுதணும், இதை லாஸ்ட்ல எழுதணும். ஏன்னா இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இதை ஃபர்ஸ்ட்ல எழுதணும், இதை லாஸ்ட்ல எழுதணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். 11க்கு அப்புறம் 12, 12க்கு அப்புறம் 13, 13க்கு அப்புறம் 14, 14க்கு அப்புறம் 15, அப்புறம் 16, அப்புறம் 17, அப்புறம் 18, அப்புறம் 19. இப்படி தான் நம்ம எழுதணும். இதை எப்படி ரீட் பண்ணுறது? 24,111, 24,112, 24,113, 24,114, 24,115, 24,116,
Next question enna paathom from 24,231 to 24,240 இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த எழுதணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும், லாஸ்ட் டூ நம்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இது எப்படி ரீட் பண்ணோம், 24,260 அப்படின்னா இந்த நம்பரில் ஆரம்பித்து இந்த நம்பர் வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்டில் எழுதணும், இதை நம்ம லாஸ்ட்டில் எழுதணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். அப்புறம் என்ன பண்ணோம், 51க்கு அப்புறம் 52, 52க்கு அப்புறம் 53, 53க்கு அப்புறம் 54, 54க்கு அப்புறம் 55, 55க்கு அப்புறம் 56, 56க்கு அப்புறம் 57, 57க்கு அப்புறம் 58, 58க்கு அப்புறம் 59, 59க்கு அப்புறம் 60. இதை எப்படி ரீட் பண்ணோம், 24,350 Next question enna paathom, from 24,421 to 24,430. ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் எழுதணும், இதை லாஸ்ட்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸை அதே மாதிரி க்வெஸ்சனில் இருக்கிற நம்பரையே எழுதணும், சேஞ்ச் பண்ணாமல். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், லாஸ்ட் டூ நம்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், 21க்கு அப்புறம் 22, அப்புறம் 23, 24, 25, 26, 27, 28, 29. இது எப்படி ரீட் பண்ணணும், 24,420 to 24,423 to 24,424 to 24,425 to 24,426 to 24,427 to 24,428 to 24,429 to 24,430. Next question enna paathom, from 24,761 to 24,770 இந்த நம்பர்ல ஆரம்பிச்சு இந்த நம்பர் வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ல ஆரம்பிச்சு எழுத சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம என்ன பண்ணோம், இதை ஃபர்ஸ்ட்ல எழுதணும். இந்த நம்பர் வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க, ஸோ நம்ம இதை இந்த நம்பரை லாஸ்ட்ல எழுதணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸை
சேஞ்ச் பண்ணாம க்வெஸ்சன்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர் 247 பாருங்க, இங்கேயும் 247 தான் இருக்கு, இங்கேயும் 247 தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸை மாத்தாம அப்படியே எழுதணும். 61க்கு அப்புறம் 62, அப்புறம் 63, அப்புறம் 64, அப்புறம் 65, அப்புறம் 66, அப்புறம் 67, அப்புறம் 68, அப்புறம் 69. இது எப்படி ரீட் பண்ணணும், 24761, 24762, 24763, 24764, 24765, 24766, 24767, 24768, 24769, 24770. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன பார்த்தோம், ஃப்ரம் 24,991 to 25,000. ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க இருக்கிற நம்பரை இங்க எழுதணும், இங்க லாஸ்ட்ல எழுதணும். ஏன் அப்படி எழுதணும், இந்த நம்பர்ல ஆரம்பிச்சு இந்த நம்பர் வரைக்கும் எழுத சொன்னதுனால நம்ம இதை ஃபர்ஸ்ட்ல எழுதிட்டு இதை லாஸ்ட்ல எழுதணும். இது எப்படி ரீட் பண்ணணும், 24,991, 24,992, 24,993, 24,994, 24,995, 24,996, 24,997, 24,998, 24,999, 25,000. Thank you.